விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. என்ன மாதிரியான விழிப்புணர்வு அரசு ஏற்படுத்தாமல் இருக்கிறது, என்ன மாதிரி அவேர்னஸ் இன்னும் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? இனிமே வரப்போற ஜென்ரேஷனுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலே ஆர்கன் டொனேஷனோட ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த சினிமாஸில் நடு நடு இன்டர்வல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போது வந்து இந்த டுபாக்கோ பற்றி போடுற மாதிரி இந்த ஆர்கன் டொனேஷன் பற்றி போடலாம். ஏன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் மெடிக்கலில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கிளியராக நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க இல்லாதவங்களுக்கு அதை பற்றி சொல்லுவோம். அந்த டிரைவிங் லைசன்ஸில் டோனர் பற்றி, அதாவது டோனர் கார்டு ஆர்கன் டொனேஷன் பற்றி இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போகும், பப்ளிக்குக்கும் போகும், எல்லாத்துக்கும் போகும். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் தேவை, சமூக உணர்வு. நம்மால் நம்ம கூட இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்கிறோங்கிற ஒரு நினைவு எப்போவுமே இருக்கணும். அப்போது அதில் ஒரு பார்ட் ஆஃப் இட் வந்து ஆர்கன் டொனேஷன் வருது. மற்ற எல்லா உதவிகளும் செய்கிற மாதிரியும் ஆர்கன் டொனேஷன் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், செய்யணும். இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு நிறைய பேருக்கு இருக்குது, ஈவன் சின்ன பசங்களுக்கு கூட இருக்குது. அதுலேயே வந்து ஆர்கன் டொனேஷன் ஒரு கிளாஸாக கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அவேர்னஸ்ங்கிறது வந்து நிறைய விதத்தில் பண்ணும். ஒன்று மாஸ் அவேர்னஸ் மீடியா மூலியமாக பண்ணலாம், இன்னொன்று வந்து செக்டர்ஸ் வைஸாக போய் அவேர்னஸும் பண்ணோம், இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து பிரெயின் டெத்துன்னு டாக்டர் சொல்லும்போது அந்த சமயத்தில் நம்ம போய் பேசுகிறோம்ல, அதுவும் அவேர்னஸ் தான். இது கண்டினியூஸாக தான் போயிட்டுருக்கணுமே தவிர இதுக்கான இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரனோட இது வந்து எனக்கு தெரியாது. அது தளபதி வந்து ஒரு முறை சொன்னார், 2008 அவங்க வந்து தானம் பண்ணாங்க பெங்களூரில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு. அதை 2009 மியாட் ஹாஸ்பிட்டலில் ஒரு அமைப்பு, மோட்டுன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க. அதில் துர்காவதி ஸ்டாலின் தான் குத்துவலை கேற்றி துவங்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஃபஸ்ட்டாக தானா முன் வந்து அவங்களோட இதை வந்து பதிவு செஞ்சாங்க முதல்ல. அதை அன்றைக்கி துணை முதல்வராக இருந்த தளபதி ஸ்டாலின் வந்து ரெண்டாவதாக கையெழுத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த சுதந்திர தினம் 2009 சுதந்திர தினம் அப்போ ஹிதேந்திரோட அம்மாவுக்கு டாக்டர் புஷ்பாஞ்சலிக்கு வந்து கல்பனா சாவ்லா விருது தந்தாங்க. இந்த மாதிரி அதே இப்போ சமீபத்த மார்ச் 1 அன்னைக்கு இளைஞர் எழுச்சி நாள்னு தளபதியோட பிறந்தநாள் வந்துச்சு. 100,000 யூனிட் ரத்தம் வழங்கணும்னு சொல்லி, ஓர் இனம் ஒரே ரத்தம்னு சொல்லி பண்ணாங்க. அது இன்னமும் என்ன போல இளைஞர்கள் ரீச் ஆகுது. அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி முன்னோடியாக இருக்கணும். உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப சங்கடமான ஒரு நேரத்தில் ஒரு துரிதமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, நேரம் கடந்து எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் முக்கியமாக வந்து ஏற்கனவே பயனாளிகள் இது மாதிரி தானத்தால் பயன்பட்டவர்களுடைய சேவையை பயன்படுத்தலாம், வாலண்டியர். அது இதே மாதிரி அந்த சூழ்நிலையை இருக்கும் பொழுதும் நான் இந்த மாதிரி தானம் செய்ய முன் வந்தேன், என்னுடைய அனுபவம் இது. இப்போ சார் மாதிரி வந்திருக்கிறவங்க அவங்கள அந்த கிரீஃப் கவுன்சிலிங் டைமில் உபயோகப்படுத்திட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி, வெங்கடேஸ்வரன் சார், என்ன பண்ணணும், என்ன மாதிரி அவேர்னஸ்? நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், முக்கியமாக மத தலைவர்கள், எல்லா மத தலைவர்களையும் இது பண்ணிவிட்டு வழிபாட்டு தலங்களில், ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு டெம்பிள் அண்ட் சர்ச்சஸ் அண்ட் மாஸ், அந்த இடங்களில் அந்த தலைவர்கள் வழியாக அவங்கள அவேர்னஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து இதை ப்ராபகேட் பண்ண சொல்லணும். சொன்னால் அது நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விழிப்புணர்வுங்கிறது வந்து என்னோட ஆஸ்பெக்டில் இதை பற்றி நிலவர மூட நம்பிக்கைகள், தவறான கருத்துக்கள், சமயம் சார்ந்த கருத்துக்கள், இது எல்லாத்தையும் நம்ம நீக்கணும். ஸோ நம்மளோட விழிப்புணர்வு அதை நோக்கியும் போகணும். இதை பற்றி மட்டும் பேசாமல் இதை பற்றின மூட நம்பிக்கைகள் பற்றியும், என்னுடைய சமயம் ஒத்துக்காது, என்னுடைய ஜாதி ஒத்துக்காது, என்னுடைய மதம் ஒத்துக்காதுன்ற இந்த கருத்தையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை அப்படி இல்லை, இது பண்ணுறது வந்து எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம்னு கொண்டு போய் சேர்க்கணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயனாளிகள், அதாவது என்ன மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஆனாங்க, அவங்க வந்து போய் மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்கிறது, கவுன்சிலிங்க்கு அந்த மாதிரி ஆள் யூஸ் பண்ணலாம், முடியாத இடத்துலலாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். இதேந்திரன் சார் சொல்லுங்கள். என்னுடைய மகன் இன்றைக்கி வந்துட்டு இதேந்திரன் வந்துட்டு எங்களை விட்டு போயிட்டான், அதனால் வந்து நாங்கள் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தாலும் கூட அந்த உறுப்புகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய கல்லூரிகளை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு கேரளத்து பெண்மணி, அவங்க பேர் ஊர் எதுவும் தெரியாது, கேரளான்னு மட்டும் தெரியும். அந்த அம்மா வந்து அதை பெற்றுக்கொண்ட ஒரு 3 பிறகு வந்து ஒரு குழந்தைக்கு தாயானாங்க அவங்க. இன்றைக்கி என் மகன் ஊர் உலகத்தில், இந்த உலகத்தில் இல்லைனாலும் கூட அவன் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வந்துட்டு அந்த காரணமாக இருந்திருக்கான். அதனால் வந்துட்டு அந்த மன நிறைவு வந்து நாங்கள் வாழப்போகிற இந்த கொஞ்ச நாளும் எங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கோம். அதனால் இந்த 654 குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கம் அவங்கள கௌரவிக்கணும். உறுப்பு தானம் செஞ்ச அந்த குடும்பத்தை வந்துட்டு அவங்க ஒரு பொது இடத்துல வச்சு அவங்கள வந்து அரசாங்கம் வந்துட்டு அவங்கள வந்து பாராட்டணும். பாராட்டுறது மட்டும் கிடையாது, வந்துட்டு அவங்களுக்கு மறைமுகமாக வந்துட்டு ஏதாச்சும் உதவி செய்யணும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் தேவிகன், என்ன மாதிரி அவேர்னஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க?
இந்த டோனர் ஃபேமிலி ஷுட் பி காம்பன்சேட்டட் சார். இது தானம் எல்லாம் ஒத்துக்கிறோம், காம்பன்சேட்டாக பணம்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது இந்த அரசாங்கம் ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்கலாம் சார். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் காலேஜில் சீட் ரிசர்வ் பண்ணி கொடுக்கலாம் சார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை எஜுகேட் பண்ணோம்னா அந்த குடும்பமே முன்னேறுதுங்கிறாங்க அட்லீஸ்ட். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் சார் டொனேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு. இது ரெண்டு செஞ்சாங்களே பெரிய விஷயமா இருக்கும். மோகன் ஃபவுண்டேஷன் வந்து ஹானர் பண்ணுது சார், அவங்க லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டோனர்ஸையும் வருடம் ஒரு முறை கூப்பிட்டு அவங்க ஹானர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தீர்மானமாக இருக்கக்கூடிய மருத்துவ சமுதாயம் முன்னாடி வந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக போகும் சார். இல்லாட்டி இது அப்படியே ஸ்லோ பேஸில் தான் போகும். அதனால் இது வெற்றிகரமாக போகணும்னா மெயின் வந்து இதுக்கு வந்து மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி ஹூ காட் அ பேஷன் டு டிரைவ் திஸ் ப்ரோக்ராம் ஃபார்வர்டு. ஏன்னா எல்லா ரூல்ஸ் எல்லாமே செட் ஆகி கரெக்டாக இருக்குது, இதை முன்னாடி தள்ளி கொண்டு போக வேண்டியிருக்கு, யாராவது ஒருத்தர் இழுக்க வேண்டியிருக்குல்ல. மெஜாரிட்டி அது டாக்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பேஷன் ட்ரிவனாக இல்லை. ஏன்னா மெயின் ரீசன் இதுதான் சார், அவங்க சொன்னால் பயமாக இருக்குது சார். நீங்கள் போய் பேஷண்ட் அட்டண்டட்டை போய் இவ்வளோ வைத்தியம் பண்ணோம் இனிமேல் அவன் பிழைக்க மாட்டான்னு சொல்ல வேண்டியிருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இது மாதிரி ரா பரவாயில்ல சே நம்ம சொல்லி இவ்வளோ பேர் பிழைச்சாங்களேன்னு ஒரு எண்ணம் வருது, அதுவே உங்களை அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் புஷிங். அந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் இது இன்னும் மேல் நோக்கி தான் சார் போகும். அதான் தேங்க்யூ டாக்டர். மரணம் என்பது நிஜமானது. ஒரு புத்தர்கிட்ட போய் ஒரு பெண் கேட்டாங்களே, இந்த மாதிரி என் பையன் வந்து இறந்துட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் எப்படியாவது உயிர் பிச்சு கொடுக்கணும். புத்தர் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஊரில் யாருக்கிட்டையாவது மரணம் இல்லாத ஒரு வீட்டில் போய் ஒரு பிடி அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, நான் இவரை உயிரிட எழுப்புறேன்ட்டு. எல்லார் வீட்டிலும் மரணம் என்பது இருக்கிறது என்பதான் முடியும். அப்போது மரணம் என்பது மாற்ற முடியாதது என்ற ஒரு தருணம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மூளைச்சாவு அப்படின்றது வந்து இது மரணம் என்கின்ற அந்த விஷயம் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது நம்முடைய உறவினராக இருக்கிற அவர்களுடைய உடல் ஒரு 6 பேர் 7 பேருக்கு நாங்கள் தானம் கொடுக்கின்ற போது நிச்சயமாக நம்ம வந்து கடையேழு வள்ளல்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். 8வது வள்ளலாக நமக்கு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உடல் உறுப்பு தானத்தில் இருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாழை சரிகின்ற போது இன்னொரு வாழையை வந்து அது வளர்த்து விட்டு போகிறது. ஒரு மெழுகுவர்த்தி அணைகின்ற போது இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டு போகிறது. ஒரு உயிர் மூளைச்சாவில் பாதிக்கப்படுகின்ற போது இன்னொரு உயிருக்கு தரக்கூடிய வாய்ப்பாக இந்த உடல் உறுப்பு தானம் இருக்கிறது. தயவுசெய்து இந்த விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு செல்லுங்கள். உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.